தேசபந்தத்தின் கோன் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை உள்ளிட்ட எட்டு தரப்பினர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள அனுமதி வழங்கி உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனுக்கள் மீதான விசாரணைகள் நிறைவடையும் வரை அமலாக்கும் வகையில் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுக்கள் யசந்த கோதாகொட, மகிந்த சமயவர்தன, அச்சல வெங்கப்புலி ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மனு மீதான பரிசீலனைகள் 6 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இறுதியாக கடந்த வியாழக்கிழமை 8 மணித்தியாலங்கள் வரை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ, ஜனாதிபதி சட்டத்தரணி ஷாமில் பெரேரா, ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரிஸ், ஜனாதிபதி சட்டத்தரணி விரான் கோராயா, ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் ஜாய்சூரிய, சட்டத்தரணி திஷ்ய வேரகுட உள்ளிட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர். போலீஸ் மாதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட தேசபந்து தென்னகோனின் பெயர் அரசியலமைப்பு பேரவையின் முறையாக அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் போலீஸ் மாதிபராக நியமிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் முழுமையாக சட்டத்துக்கு முரணானது என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த நியமனத்தை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் கோரியிருந்தனர். சபாநாயகர் உள்ளிட்ட அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் தேசபந்து தென்னகோன், சட்டமாதிபர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர்.